சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கேள். நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கின்றேன். நீ கவலை இல்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முற்றிலும் காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கின்றேன். நீ உன் துணையை பிரிந்து இப்பொழுது மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நீ தனியாக நடக்கின்றாய் என்று நினைக்கின்றாயா? உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நான் உன்னோடு நடைப்பயிற்சி செய்கின்றேன். நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன். நானே மருந்தாகவும் மற்றும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கின்றேன். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்காக நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். நான் உன்னை பாதுகாப்பேன். உன்மீது அன்பாக இருக்கின்றேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. எதையும் செய்ய முடியாது. எந்த தீங்கும் செய்யவிட மாட்டேன். நீ இப்பொழுது உன் துணையை பிரிந்து மிகவும் துயரத்தில் உள்ளாய். ஒவ்வொரு நாளும் உன் துணையை நினைத்து நினைத்து உன்னை நீயே வருத்தி கொள்கின்றாய். உண்ணும் உணவும் சரியாக இறங்கவில்லை. தூங்கவும் முடியவில்லை. உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய். உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன். உன்னை தேடி அவர் நிச்சயம் வருவார். உன் தேவை அவருக்கு நிச்சயம் வேண்டும். உன் துணை உன்னை விட மற்றவர்கள் மீது அதிக பிரியமாய் இருக்கிறார் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். இதனால் உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்பட்டு இப்போது பிரிவு என்ற சூழ்நிலையில் இருவரும் இருக்கின்றீர்கள். உன் துணை அவரது நிலைமையை புரிந்து உன்னை விட இவ்வுலகில் யாரும் அவர் மீது அக்கறையாக இல்லை என்பதை முழுமையாக உணர்ந்து நீ அவர் மீது எவ்வளவு அன்பாகவும் ஆறுதலாகவும் அவர் துன்பப்படும் சூழ்நிலையில் அவருக்கு ஆதரவாகவும் அவர் மீது தாயை போல முழு அக்கறையாகவும் இருந்திருக்கிறாய் என்பதை உணர்ந்து உன் அன்பு எவ்வளவு பரிசுத்தமானது என்பதையும் உணர்ந்து மீண்டும் நிச்சயம் உன்னிடமே வந்து சேருவார். அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது. இனி என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா என்று நீ ஏங்கிக் கொண்டிருந்த நாட்கள் எல்லாம் முடிவடையப் போகின்றது. உன் வாழ்க்கை மீண்டும் புதுமையாக ஆரம்பிக்கப் போகின்றது. நீயே இப்பொழுதுதான் புதிதாக பிறந்தது போல் உணர்வாய். நீ ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய். உன் கரம் பிடித்தவர் உன்னை வாழ்நாள் முழுவதும் இனிமேல் கஷ்டப்படுத்த மாட்டார். உன் பிள்ளைகளோடும் உன் துணையோடும் நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாய். உன்னை பார்த்து தூற்றியவர்களெல்லாம் உன்னை போற்றும் காலம் வந்துவிட்டது. நீ உன்னவரை நேசித்து கரம் பிடித்து வெகு நாட்கள் கூட ஆகவில்லை. ஆனால் அதற்குள் இப்படி ஒரு பிரிவு. இந்த பிரிவும் நல்லதுதான். இந்த பிரிவில்தான் ஒருவரையொருவர் மிகவும் அதிகமாக நேசித்தீர்கள். முழுமையாக புரிந்து கொள்ள இது ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தது. இனிமேல் பிரிவு என்ற வழியை இருவராலும் தாங்க முடியாது. அந்த அளவிற்கு ஒருவர் மீது ஒருவர் மிகவும் அன்பாகவும் அக்கறையோடும் உள்ளீர்கள். அன்பிற்காக ஏங்கிய நாட்களெல்லாம் முடிந்து போய்விட்டது. இனிமேல் அந்த அன்பு உன்னை சுற்றி வரப்போகின்றது. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை இனிமேல் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வாய். அன்பு குழந்தையே, ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். இல்லற வாழ்க்கை இனித்திட நான் சொல்வதை கேள். ஒரே சமயத்தில் இருவருமே கோபப்பட வேண்டாம். மிக மிக சாதாரணமான விஷயங்களில் ஒருவர் மீது ஒருவர் எரிந்து விழ வேண்டாம். வாக்குவாதம் ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் ஒருவர் மற்றவரை ஜெயிக்க விட்டு மகிழ்ச்சி அடையுங்கள். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை எப்பொழுதுமே. விமர்சனத்தையே அன்புடன் செய்து பாருங்கள். உலகத்திற்கே போலியாக வாழ்வதை காட்டிலும் உங்களுக்காகவே வாழ்ந்து பாருங்கள். விவாதம் தவிர்க்க முடியாதது என்றால் கூடிய வரைக்கும் அதை ஒத்தி போடுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு அன்பான வார்த்தையோ அல்லது வாழ்த்தோ உங்கள் துணையிடம் உபயோகப்படுத்தி பாருங்கள். செய்த தவறை உணரும் பொழுது அதை ஒத்துக்கொள்ளவும் அல்லது அதற்காக மன்னிப்பு கேட்கவும் தயங்காதீர்கள். உன்மீது தவறு என்று நீ உணர்ந்தால்
உடனடியாக உன் துணையிடம் மன்னிப்பு கேட்டுவிடு. உன் துணையிடம் மன்னிப்பு கேட்பதினால் நீ எந்த விதத்திலும் குறைய போவதில்லை. ஒருவரின் ஒருவர் மனநிலைமையை முழுவதுமாக புரிந்து கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் வாழ்க்கையை நடத்த வேண்டும். மற்றவர்களை மதித்து நடத்த வேண்டும். என் அன்பு செல்லமே, மன வருத்தமும் இன்பங்களும் சூழ்நிலையும் நம் எண்ணங்களை பொறுத்து அமைகின்றன. உணர்வுகளை மதிக்க தெரியாத இடத்தில் கோபுரமாக இருப்பதை விட உணர்வுகளை மதிக்க தெரிந்த இடத்தில் குப்பையாக இருப்பது எவ்வளவோ மேல்மைதான். உன்னை மதிக்கின்றவர்களோடு உணர்வு பூர்வமாய் வாழ்ந்துப்பார். பொய்யாக பழகும் 1000 பேரை விட உண்மையாக மதிக்கும் ஒரு அன்பை உனக்கு பெற்றுத்தரும். ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ பழகுங்கள். எல்லாம் சரியாகிடும். எதற்காகவும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாய்தேவா இருக்கின்றேன். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். இன்னும் சிறிது காலம் பொறுமையோடு இரு. உன் துணை நிச்சயம் உன்னை தேடி உன் வீட்டிற்கு வருவார். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சண்டைகள், எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய். உன் கஷ்டமான காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டன. நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் கூழாங்கல்தான். நீ கூழாங்கல்லாய் இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில் கிடைத்தால் வைரமாய் மாற்றப்படுவாய். உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல, நீ சேரும் இடத்தையும் சார்ந்ததே. இத்தனை நாள் நீ உன் மகிழ்ச்சியை தொலைத்துவிட்டாய். இனிமேலாவது மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் வாழ்வாய். உனக்கு கிடைத்துள்ள நல்ல வாழ்க்கையை உன் கோபத்தாலும் வீண் சந்தேகத்தாலும் இழந்து விடாதே. எந்த ஒரு பொருளும் இருமுறை அழகாக தெரியும். ஒன்று கிடைப்பதற்கு முன்பும் மற்றொன்று இழந்த பின்பும். இழந்த பின் வருந்தி பயனில்லை. உன்னுடன் இருக்கும் பொழுதே பத்திரமாய் பார்த்துக்கொள். நான் உனக்காக மறுவாய்ப்பு தருகின்றேன். நீ இழந்ததையும் உன்னை வேண்டாம் என்று ஒதுங்கி சென்றவரையும் நிச்சயம் உன் வீடு தேடி நான் வர செய்கின்றேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள். காத்திருந்த நாட்களும் நீடித்த நம்பிக்கையும் நீண்ட அகண்ட பொறுமையும் என்றும் தொலைந்து போகாது. உன் கஷ்டத்தை கூறாமல் உன் மனதில் வைத்திருந்தால் உன் சாய்தேவாவுக்கு தெரியாமல் எப்படி போகும்? உன்னுள் நீ உன்னையே உணர எழுந்திருக்கும் அத்தனை போராட்டங்களிலும் நீ வெற்றி பெறுவாய். காத்திருந்த நாட்கள் நடக்கும் நடக்காது என்ற குழப்பங்களின் திரைவிலகி வாழ்க்கையில் உயரமாய் மின்ன போகின்றாய். இது என் சத்திய வாக்கு. நீ என் செல்ல பிள்ளை, என் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் முழுமையாக பெற்ற பிள்ளை. உன் வாழ்க்கையில் இனி நல்லதை நடத்தி வைப்பேன். நீ நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஓம் சாய் நமோ நமக. ஸ்ரீ சாய் நமோ நமக. ஜெய் ஜெய் சாய் நமோ நமக. சத்குரு சாய் நமோ நமக. நன்றி, வணக்கம்.